கோலிவுட்டின் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படும் ஏவிஎம் நிறுவனத்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் புடம் போட்டு உருவாக்கப்பட்ட தமிழ் சினிமாவின் முக்கியமான முகம் இயக்குனர் எஸ் பி முத்துராமன். தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றிய திரைப்பட இயக்குனர் ஆவார். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் 75க்கும் கூடுதலான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தமிழ் திரையுலகில் வெற்றி நாட்டிய ஒரு சில வணிக நோக்கு இயக்குனர்களில் இவரும் ஒருவர். தொடக்கத்தில் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் மற்றும் கமலஹாசன் படங்களை இயக்கி வந்தார். 1970களின் பிற்பகுதிகளில் இவருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஏற்பட்ட தொழில்முறை உறவு பலப்பட்டு 25 திரைப்படங்களை இருவரும் இணைந்து உருவாக்கினார்கள். ரஜினியின் திரைவாழ்வை வடிவமைத்ததிலும் அவரை வணிக அளவில் பெரும் வெற்றி நாயகராக மாற்றியதிலும் இவருக்கு பெரும் பங்கிருக்கிறது. இவர் இரு தென்மண்டல ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் தமிழக அரசின் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றுள்ளார். இயக்குனர் எஸ் பி முத்துராமனின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. அப்பா ராமசுப்பையா, தாயார் விசாலாட்சி. எஸ் பி முத்துராமனுக்கு செல்வமணி, சுவாமிநாதன், சுபவீர பாண்டியன் ஆகிய மூன்று தம்பிகளும் கனகம் என்கிற ஒரே தங்கையும் உண்டு. தேவக்கோட்டை டிப்ரிட்டோ உயர்நிலை பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கும்போது தனது பள்ளியில் நாடகங்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் எஸ் பி முத்துராமன் நடத்தினார். அவரது கலை ஆர்வத்திற்கு பாதிரியார் மச்சோடா ஊக்கமளித்தார். காரைக்குடி சண்முக விலாஸ் தியேட்டரில் TKS நாடக குழுவினர் நாடகத்தை பார்க்க தனது தந்தையுடன் எஸ் பி முத்துராமன் சென்றார். நாடகத்தை பார்க்க பார்க்க கலைத்துறை மீது அவருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு போனது. 1952 ஆண்டு கருணாநிதியின் சிறப்பான வசனத்தில் சிவாஜி கணேசன் அற்புதமாக நடித்த பராசக்தியை பார்த்த எஸ் பி முத்துராமன், இனி நம் வாழ்க்கை திரையுலகம்தான் அப்படின்னு முடிவு செஞ்சு அதை பெற்றோரிடமும் தெரிவித்தார். அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. SSLC முடிச்ச கையோடு மெட்ராஸ் புறப்பட்டார் முத்துராமன். பொழுப்பு வேணுமே, அதுக்காக கண்ணதாசனின் தென்றல் பத்திரிகையில் பணிபுரிய முத்துராமனை அவரது தந்தையே சேர்த்துவிட்டார். பத்திரிகையில் பணிபுரிந்தாலும் சினிமாவில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து கொண்டே போனது. இதை புரிந்து கொண்ட முத்துராமனின் தந்தை தனது மகனை AVM ப்ரொடக்ஷனில் சேர்த்துவிட்டார். AV மெய்யப்ப செட்டியார் முத்துராமனை அழைத்து எடிட்டிங் துறையில் பணியாற்ற அனுப்பி வைத்தார். 1956 ஆண்டு AVMல் சேர்ந்த முத்துராமனுக்கு எடிட்டர் சூர்யா, இயக்குனர் கே சங்கர் ஆகியோர் தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. மெய்யப்ப செட்டியாரின் மகன்கள் முருகன், குமரன், சரவணன், மருமகன் ஏ வீரப்பன் ஆகியோர் இணைந்து தயாரித்த களத்தூர் கண்ணம்மா படத்தில் உதவி இயக்குனராக எஸ் பி முத்துராமன் பணிபுரிந்தார். இந்த படத்தை டி பிரகாஷ் ராவ், ஏ பீம்சிங் ஆகியோர் இயக்கினார்கள். கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு, யோகானந்த், கிருஷ்ணன் நாயர், புட்டண்ணா கனகல் போன்றவர்களிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அதன் பின்னர் இயக்குனர் AC திருலோகச்சந்திரிடம் உதவி இயக்குனராக முத்துராமனை AVM சரவணன் சேர்த்துவிட்டார். இது பற்றி எஸ் பி முத்துராமனிடம் கேட்டபோது AC திருலோகச்சந்தர், AVM ஸ்டுடியோவுக்காக இயக்கிய பல படங்களில் நான் உதவி இயக்குனராக இருந்தேன், அவரை என் குருவாக நினைத்து அவரிடமிருந்து தொழில் கற்றுக்கொண்டேன் என தெரிவித்தார். BC குகநாதன் தயாரிப்பில் ஜெய்சங்கர், முத்துராமன் நடித்த கனி முத்துப்பாப்பா என்ற படத்தை இயக்க எஸ் பி முத்துராமனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. படம் வெளிவந்து 75 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து 1973 முதல் 1975 ஆண்டு வரை BC குகநாதன் தயாரிப்பில் பெத்தமனம் பித்து, காசி யாத்திரை, அன்பு தங்கை, தெய்வ குழந்தை ஆகிய படங்களை முத்துராமன் இயக்கினார். தொடர்ந்து எங்கம்மா சபதம் என்ற படத்தையும் முத்துராமன் சுஜாதா நடித்த மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்தை இயக்கினார். இந்த படம் சீர்திருத்த கருத்துக்கள் கொண்டது. கல்லூரி வாழ்க்கையில் தவறி விழுந்த கதாநாயகியை கதாநாயகன் ஏற்றுக்கொள்வார். சுஜாதாவை தேங்காய் சீனிவாசன் பிளாக்மெயில் செய்து பரம்பரிப்பார். கடைசியில் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டுதான் நான் திருமணம் செய்தேன் என்று முத்துராமன் அறிவிப்பார். எதிர்பாராத திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக அமைந்த இப்படம் 100 நாட்கள் ஓடியது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் புராண கால திரைப்பட சூழலிலிருந்து தமிழ் சினிமாவை மீட்டெடுத்து
கதைக்கான முக்கியத்துவத்துடன் சினிமாவை வேறு ஒரு பாதைக்கு மடை திருப்பியவர்கள் ஸ்ரீதரும் கே பாலச்சந்தரும். அதே சமயம் யதார்த்தங்களும் கதையம்சமும் வாய்ந்த காவியங்களாக பயணித்து கொண்டிருந்த அந்த மடைமாற்றப்பட்ட தமிழ் சினிமாவை வர்த்தக ரீதியில் மிகப்பெரிய தளத்துக்கு கொண்டு சென்ற பெருமை எஸ்பி முத்துராமனை சாரும். அது மட்டுமில்லாமல் படம் தோல்வியடைந்தாலும் அந்த படம் ஒரு குறிப்பிட்ட ஒரு லாபத்தை ஈட்ட வேண்டுமென்று நிர்ணயிக்கப்படும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட லாபத்தை திரைப்பட வியாபாரத்தில் குறைந்தபட்ச உத்தரவாதம் என்று அழைப்பார்கள். ஒரு நடிகராக தன்னை நம்பி படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு அவர்கள் போட்ட முதலில் குறைந்தபட்ச லாபத்தை சாத்தியப்படுத்தியது எம்ஜிஆர் தான். அதனால்தான் எம்ஜிஆருக்கு மினிமம் கேரண்டி ரிட்டர்ன் நடிகர் என்ற பெருமை உண்டு. அதேபோல் மினிமம் கேரண்டி ரிட்டர்ன் டைரக்டர் என்று ஒருவர் இருந்தார் என்றால் அது நிச்சயம் எஸ்பி முத்துராமன் தான். இதையெல்லாம் மனசில் கொண்டுதான் 2011 ரஜினி தனது ராணா படத்தை தொடங்கிய போது அதன் பூஜையில் தன்னை வளர்த்தவர்களுக்கு மரியாதை செய்த ரஜினி, கே பாலச்சந்தர், பஞ்சு அருணாச்சலம், ஆர் எம் வீரப்பன் வரிசையில் எஸ்பி முத்துராமனையும் வைத்து அழகு பார்த்தார். ரஜினியின் சினிமா வாழ்க்கையின் முக்கியமான பக்கங்கள் எஸ்பி முத்துராமனால் எழுதப்பட்டவை. தான் இயக்கிய 70 படங்களில் 25 படங்கள் ரஜினியை வைத்து இயக்கியிருக்கிறார் எஸ்பி முத்துராமன். இதனால்தான் ரஜினியினும் வைரத்தை கண்டெடுத்தது நான் என்றால் அதை பட்டை தீட்டியது எஸ்பி முத்துராமன் தான் என்று கே பாலச்சந்தர் ஒருமுறை எஸ்பி முத்துராமனை பாராட்டினார். சூப்பர் ஸ்டார் என்ற ஒற்றை மந்திர சொல்லுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் ரஜினியை வைத்து வரையறை செய்தவர் இவர். ரஜினிக்கு பைரவி படத்திலேயே சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைத்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்றால் என்ன என்று காட்டியது எஸ்பி முத்துராமனின் பிரியா, முரட்டுக்காலை போன்ற படங்கள்தான். ஆரம்ப காலத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ரஜினியை ஒரு கதாநாயகனாக நல்லவனாக சித்தரித்த திரைப்படம் புவனா ஒரு கேள்விக்குறி. அதுவரை ஹீரோவாக இருந்த சிவகுமாரை வில்லனாக்கி, வில்லனாக இருந்த ரஜினியை ஹீரோவாக்கி ஒரு புது முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியடைந்தார் எஸ்பி முத்துராமன். இதையெல்லாம் விட முக்கியமாக 80களில் தமிழ் சினிமாவின் இரு கைகளில் ஒரு கை ரஜினியிடம் இருந்தது போல மற்றொரு கை கமலிடம் இருந்தது. இந்த இரு பெருங்கைகளையும் தனது கைகளுக்குள் வைத்திருந்தார் எஸ்பி முத்துராமன். ரஜினியை வைத்து 25 படங்கள் இயக்கியது போல கமலை வைத்து 10 படங்கள் இயக்கியிருக்கிறார். மோகம் 30 வருஷம் என்ற படம் இருவரும் இணைந்த முதல் படமாக இருந்தாலும் கமலுக்கும் எஸ்பி முத்துராமனுக்குமான தொடர்பு களத்தூர் கண்ணம்மாவிலேயே தொடங்கிய ஒன்று. கமல் அறிமுகமான களத்தூர் கண்ணம்மாவில் எஸ்பி முத்துராமன் உதவி இயக்குனர். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே என்று ஒரு சிறுவனாக பாடிய கமலை இளமை இதோ இதோ என்று பாட வைத்து சகலகளா வல்லவனாக்கினார். ரஜினிக்கு முரட்டுக்காலை எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோ அதுபோல கமலின் கமர்ஷியல் முத்திரைக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த சகலகளா வெல்லவன். அதைத் தொடர்ந்து தூங்காதே தம்பி தூங்காதே, எனக்குள் ஒருவன், பேர் சொல்லும் பிள்ளை என்று அவர் கமலை வைத்து இயக்கிய படங்களின் பட்டியல் முழுவதும் வெற்றிதான் நிரம்பியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.